கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை வரதராஜ பெருமாள் கோவிலில் சாமி கழுத்தில் இருந்த தங்க காசுகளை பெண் ஒருவர் திருடியிருக்கிறார். இது தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது. இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் இளையராஜா. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். இளையராஜா, சொல்லுங்க, இந்த கொள்ளை சம்பவம் எப்போது நிகழ்ந்தது? கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த பெண் யார்? அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. வணக்கம்மா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டையில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த பிரயோக வரதராஜ பெருமாள் கோவில். இந்த கோவிலில் நேற்று காலை பூஜை செய்வதற்காக அர்ச்சகர் கோவிலை திறந்து கருவறைக்கு சென்ற போது அங்கு உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ரீதேவி பூதேவி கழுத்தில் நிரந்தர சாற்றுப்படியாக அணிவித்திருந்த 2 கிராம் என மொத்தம் 4 கிராம் தங்க காசுகள் காணாமல் போயிருப்பது தெரிந்தது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அர்ச்சகர் கோவில் செயல் அலுவலருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இந்த தகவலின் பேரில் கோவிலில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது கடந்த 1ஆம் தேதி காலை 6 மணி அளவில் கோவிலின் உள்ளே சாமி கும்பிடுவது போல் புகுந்த பெண் ஒருவர் யாரும் வராததை உறுதி செய்த பின்னர் வேக வேகமாக கருவறையின் உள்ளே சென்று சாமி கழுத்தில் அணிவித்திருந்த தங்க காசுகளை திருடி சென்றது தெரிய வந்தது. இதனை தொடர்ந்து கோவிலின் செயலாளர்கள் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த மணலூர்பேட்டை போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உமா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி இளையராஜா.